நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் மீது மீண்டும் ஸ்ரீலங்கா கடும் பல பிரயோகம். நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறை. கோட்டாபய மீண்டும் அரசியலில் ஈடுபட இரகசிய நகர்வுகள். அவதானமாக இருக்குமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு மகிந்த செய்தி. பிணைமுறை மோசடி அர்ஜுனவை சந்திக்கவில்லை என ரணில் மறுப்பு. ஜெனீவா தீர்மான நாளில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவும் திட்டம். மியன்மாரில் கடூழிய அவலத்தில் சிக்கிய தமிழர்கள் சென்னை திரும்பினர். எஞ்சியவர்களையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் முயற்சி. ரஷ்ய இணைப்பு உக்ரைனிய பகுதிகளில் குடியுரிமையை மாற்ற காலக்கெடு. ஒரு மாத காலத்தில் மாற்ற வேண்டும் என்கிறது ரஷ்யா. 2 வாரங்களுக்கு பின்னர் உச்சமடைந்த பவுன்ஸ் நாணயம். பிரித்தானியாவின் பொருளாதார நெருக்கடி தணிவால் பங்கு சந்தைகளும் ஏற்றம். இனி விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமை பேரவையில் நாளை மறுதினம் கொண்டுவரப்பட உள்ள இலங்கை தீர்மானத்திலும் ஜனநாயக ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்களின் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவது தொடர்வது குறித்த விமர்சனங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள பின்னணியில் இன்றும் கொழும்பில் மாணவர்கள் மீது கடும் பல பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் குடிசார் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இன்று நடத்திய ஆர்ப்பாட்ட பேரணி மீது பல பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்கும் வகையில் காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியை இடைமறித்து கலனி பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகேவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் போக்குவரத்துக்கு தடையாக செயற்பட்டமையினால் பல பிரயோகம் மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் ஒடுக்குமுறையை நிறுத்து, சிறைபிடித்தாலும் நாங்கள் வருவோம், துப்பாக்கி பிரயோகம் செய்தாலும் நாம் வருவோம், வீதிக்கு இறங்க நாம் அஞ்ச மாட்டோம் போன்ற கோஷங்களுடன் பேரணியாக சென்றனர். இதன்போது காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்ட நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினருக்கு எதிராக கூச்சலிட்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர். இலங்கையில் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்குமானால் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியல் உள்ளிட்ட பல விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியுள்ளது. அதேநேரம் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் குறித்து ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளிடம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் விசாரணை நடத்தியதா எனவும் அந்த செயற்திட்டம் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்குமானால் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், குற்றவியல் பொறுப்புக்கூறல், இழப்பீட்டுக்கான அலுவலகம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான அலுவலகம், மனித உரிமைகள் ஆணைக்குழு, தேசிய கலந்துரையாடல், உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு, பாதுகாப்புத்துறைசார் மறுசீரமைப்புகள் ஆகிய விவகாரங்களில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எவை என்பதை சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் பட்டியல் அவற்றை ஓர் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் முன்னிலையாகியிருக்கும் சட்டத்தரணிகளின் வேண்டுகோளின்படி கடந்த 2009 மே மாதம் 18 திகதி சரணடைந்தவர்களின் பெயர் பட்டியலை 58 படை அணியிடமிருந்து பெற வேண்டுமே தவிர
புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை பெற தேவையில்லை என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2009 மே மாதம் 17, 18 மற்றும் 19 திகதிகளில் வட்டுவாகல் பாலத்துக்கு வருகை தந்திருந்த படையணிகளின் விவரங்கள், அவற்றின் கட்டளை தளபதிகளின் பெயர்கள் மற்றும் நடைமுறையில் இருந்த கட்டளையிடல் கட்டமைப்பு என்பவற்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள், சரணடைந்தவர்கள் உள்ளடங்களாக நூற்றுக்கணக்கானோருக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்து ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளிடம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் விசாரணை நடத்தியதா எனவும், விசாரணை நடத்தாத பட்சத்தில் அதற்கான காரணம் என்னவெனவும் அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் 2009 மே மாதம் 16 திகதி முதல் 19 திகதி வரையான காலப்பகுதியில் சவீந்திர சில்வா, கமல் குணரத்ன, கட்டளை தளபதி கொடிப்பிலி, அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னரங்க ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடல் பதிவுகள், அக்காலப்பகுதியில் ஓமந்தையிலிருந்து ஜோசப் முகாமுக்கு மக்களை அல்லது நபர்களை அழைத்துச் சென்ற வாகனங்களின் விவரங்கள், வட்டுவாகலில் காணப்பட்ட சடலங்களை அப்புறப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருந்த பிரிவின் விவரங்கள், இராணுவ புகைப்பட பிடிப்பாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களின் விவரங்களை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் கோரியதாக என்றும், அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டதாக என்றும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் கேள்வி எழுப்பியுள்ளது. அத்துடன் மாத்தளை மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழிகளிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகைகளை மீள் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும், மாதிரிகைகளை தெரிவு செய்யும் செயன்முறையின் சுயாதீனத்தன்மையை உறுதிப்படுத்துமாறும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 25 வருடங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைக்கு அமைவாக சுயாதீன சட்டவாதி அலுவலகம் ஒன்றை ஸ்தாபித்தல், போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள், இனப்படுகொலை மற்றும் வலிந்து காணாமலாக்கப்படல் ஆகியவற்றை குற்றமாக்கும் சட்டங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட மேலும் பல நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மாற்றத்தையும் பொறுப்புக்கூறலையும் கோரும் மக்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமானால் இந்தியாவும் ஏனைய உலக நாடுகளும் ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவிற்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை குறித்த வாக்கெடுப்பை இந்தியா இந்த முறையும் தவிர்க்கலாம் என்ற ஊகங்கள் எழுந்துள்ள நிலையில் அந்த அமைப்பு இதனை வலியுறுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் இலங்கை தொடர்பில் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்துள்ளன. பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பிலேயே அந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. குறித்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி செப்ரி தலைமையிலான குழுவினர் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளனர். இலங்கைக்கு எதிரான பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பை இந்தியா இம்முறையும் தவிர்க்கலாம் என ஊகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையிலேயே இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழான ஏனைய குற்றங்கள் குறித்து ஆராய்வதற்கான ஆணை புதிய பிரேரணையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் இலங்கையில் மனித உரிமை பாதுகாப்பு இல்லாதமை குறித்து பல உலக நாடுகள் கரிசனை வெளியிட்டுள்ள நிலையில் மாற்றத்தையும் பொறுப்புக்கூறலையும் கோரும் இலங்கையர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு இந்தியாவும் ஏனைய உலக நாடுகளும் பிரேரணைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் கொண்டு பெறப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு தமது நாடு இணை அனுசரணை வழங்கி கையொப்பமிட்டதாக வெளியான செய்தியை துருக்கி நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் தாம் கையொப்பமிடப்போவதில்லை என்றும், முன்னர் வெளியிடப்பட்ட அனுசரணையாளர்களின் பட்டியல் துல்லியமானது அல்ல என்றும் துருக்கி தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் இணை அனுசரணையாளர்களாக பல நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாகவும், அதில் துருக்கியும் இருப்பதாகவும் கொழும்பை தளமாக கொண்ட முன்னணி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் இதனை நிராகரித்துள்ள இலங்கைக்கான துருக்கி தூதுவர் தெமித் சிகாய் யோலு, கடந்த காலத்திலும் ஐநாவின் 51வது அமர்விலும் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானங்களுக்கு தமது நாடு அனுசரணை வழங்கவில்லை என கூறியுள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் சமூக
மற்றும் பொருளாதார சவால்களின் தீவிர தன்மையினை கருத்தில் கொண்டு இந்த கடினமான காலங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது கடமைகளை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று துருக்கி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. தமது நாடு அனுசரணை வழங்கியமை தொடர்பில் வெளியான தகவலை சரிபார்த்தபோது தவறுதலாக இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் அனுசரணை நாடாக துருக்கி பெயரிடப்பட்டுள்ளதாக துருக்கி தூதுவர் தெமித் சிகாயோலு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தலைப்பிலான வரைவு தீர்மானத்திற்கு ஆரம்பத்தில் பிரித்தானியா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, மலாவி, மொண்டனீக்ரோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகிய நாடுகள் அனுசரணை வழங்கியிருந்தன. வெளிநாடுகளில் புகலிடம் மறுக்கப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு திரும்பியிருந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது நட்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கும் நகர்வுகளை முன்னெடுத்து வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கோட்டாபயவுடன் நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் அவரை தவறாக வழிநடத்தியதாலேயே கடந்த கால பிரச்சினைகள் தலை தூக்கியதாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் மற்றும் தொழிலதிபர் ஒருவரை உள்ளடக்கிய குழு ஒன்று கிராமங்களுக்கு சென்று கோட்டாபய தொடர்பான மக்களின் கருத்துக்களை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது கோட்டாபய ராஜபக்சவின் மீதான நம்பிக்கை ஈனங்கள் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பில் தெளிவுபடுத்தல்கள் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்தபோது கம சமக பிலிசந்தர என்ற கிராமத்துடன் ஒன்றிணைந்து என்னும் திட்டத்தில் அவர் சென்றிருந்த கிராமங்களுக்கு குறித்த குழு பயணம் செய்து வருவதாக மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த கிராமங்களில் கோட்டாபயவின் நட்பெயர் தொடர்பில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் கோட்டாபயவின் தோல்விக்கு அவருடன் இருந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் சிலருமே காரணம் என பிரதேச மக்களும் ஏற்றுக்கொண்டு கருத்து வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கிராமங்களில் கோட்டாபய ராஜபக்ஷ மீதான மக்களின் கருத்துக்களை சேகரிப்பதற்காகவும் அவர் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்பதை சோதிப்பதற்காகவும் கருத்து கணிப்புகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அவர் தவறாக வழிநடத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் முன்னாள் ஜனாதிபதிக்கு பல தடவைகள் உரத்தட்டுப்பாட்டை விதிக்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டதாகவும் கட்சித் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தோல்வியடைந்த ஜனாதிபதி எதிர்காலத்தில் மீண்டும் அரசியலில் நுழைய முடியுமா என மக்களின் உணர்வுகளை குழுவொன்று கண்காணித்து வருகின்றது. எனினும் கோட்டாபய அரசியலுக்கு வருவது தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை. எவ்வாறாயினும் கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவில் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அந்தஸ்து வழங்கப்பட்டாலும் கோட்டாபய தொடர்ந்து நாட்டில் தங்கியிருப்பார் என்றும் தனது மகன் மற்றும் குடும்பத்தினரை பார்க்க மட்டுமே அமெரிக்கா செல்லக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர்கள் எவருடனும் கலந்தாலோசிக்காமல் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்றும் அவர் எவ்வாறு தப்பிச்சு சென்றிருக்க கூடும் என்றும் முன்னாள் பிரதமரும் கோட்டாபயவின் சகோதரருமான மஹிந்த ராஜபக்ஷ கட்சிக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட உரை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் சர்வதேச ஆதரவு தொடர்பில் ஜனாதிபதி உரை நிகழ்த்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் சந்தித்து அவருடன் தாம் உணவு உட்கொண்டதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர வகுத்த பாதையில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க பலர் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்ட போது இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பில் தேடப்பட்டு வரும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் வைத்து இலங்கை சந்தித்து அவருடன் மதிய உணவை உட்கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். சிங்கப்பூரில் ஜனாதிபதி உணவருந்தியதாக வெளியான செய்திகளை மேற்கோள் காட்டி மெரிக்கார் இதனை கூறினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி காலை உணவை சிங்கப்பூர் அமைச்சர் ஒருவருடன் உட்கொண்டதாக குறிப்பிட்டார். அத்துடன் மதிய உணவினை சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் வைத்து உட்கொண்டதாகவும் அதற்கான உணவு பட்டியலையும் தான் காண்பிக்க தயார் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் இவ்வாறான போலி குற்றச்சாட்டை முன்வைப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர வகுத்த பாதையில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க மெரிக்கார் முயற்சி செய்து வருவதாகவும் ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் கிருணிகா பிரேமச்சந்திரவின் அரிச்சுவடிகளை தாம் பின்பற்றவில்லை என கூறினார். இந்த நிலையில் கிருணிகாவுடன் இணைந்து பயணத்தை தொடராத பட்சத்தில் தம்முடன் அரசில் இணைந்து பணியாற்றுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்காருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை திட்டமிட்டு அளிக்கின்ற ஒரு செயற்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் குற்றம் சுமத்தியுள்ளார். போதைப் பொருட்களின் பாவனை, காணி அபகரிப்பு உள்ளிட்ட செயற்பாடுகளை அரசாங்கம் திட்டமிட்டு வடக்கு கிழக்கில் மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்றில் வைத்து அவர் கூறியுள்ளார். வடகிழக்கு பிரதேசங்களிலே அதிகமான ராணுவம் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது எங்களுடைய சமூகத்தை திட்டமிட்டு அளிக்கின்ற ஒரு செயற்பாடை எங்களுடைய இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று சமாதானத்தை பற்றி பேசுகின்றவர்கள், நாட்டிலே மூன்று இடங்களையும் பற்றி பேசுகின்றவர்கள், எங்களுடைய இந்த நாட்டில் ஒரு நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. தமிழர் சார்ந்த விடயத்திலே எந்த விதமான அக்கறையுமற்ற ஒரு அரசியல் நிலப்பாட்டை கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இட்டவரைக்குமாக ஒரு விடயத்தையாவது தீர்த்ததாக இல்லை. கிழக்கையும் வடக்கையும் குறியாக வைத்து பல திட்டங்களை, தமிழருடைய நில ஆக்கிரமிப்பை மிகவும் வேகமாக முன்னெடுக்கிற செயற்பாடுகளே இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் வாழ முடியாத நிலைமை. விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தமிழர்களுடைய விவசாய நிலங்களை திட்டமிட்டு கபலீகரம் செய்கின்ற நிலைமை திருகோணமலை மாவட்டத்திலே மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனை உடனடியாக இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும். எங்களுடைய சமூகம் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அடக்குமுறைக்கு முகம் கொடுக்கின்ற ஒரு இனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சமாதானத்தை நினைத்தால் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்களுடைய தமிழர்களின் இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற செயற்பாடைத்தான் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக பல துறை சார்ந்தவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே திரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே தொல்பொருள் என்றும் வன இலாகா என்றும் பாதுகாப்புக்கு என்ற அடிப்படையில் பல விவசாய நிலங்களை கூட கபலீகரம் செய்கின்ற செயற்பாட்டை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இவ்வாறு செய்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறு நீங்கள் சமாதானத்தை கட்டியெழுப்ப முடியும்? அது மாத்திரமல்ல, எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க பல ஆலயங்களை கூட தன்வசப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த வகையில் நியாயபூர்வமான விடயம்? நாங்கள் இன்னொரு சமூகத்தை அல்லது இன்னொரு இனத்தை அடக்கியாள நினைப்பவர்கள் அல்ல. நீங்கள் அவ்வாறுதான் கடந்த காலங்களில் செயற்படுகிறீர்கள், தற்காலத்திலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது எவ்வளவு தூரமான ஒரு நியாயபூர்வமான விடயமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பதை கண்டித்து அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சகல பாடசாலைகளிலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. போராட்டங்களில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க சமூக நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையில் எதிர்கால இளைஞர்களை குறிவைத்து போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அதிகம் போதைப்பொருள் பாவனையினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சகல பாடசாலைகளிலும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் கடந்த சில காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றவர்கள் மாணவர்களை இலக்கு வைத்து பாடசாலைகளில் போதைப்பொருளை விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளன. எனினும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ளனர். அண்மை காலமாக வந்து இதில் வந்து ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களுக்கு செட்டிங் என்று சொல்ல போகிற சில போதை சம்பந்தப்பட்ட மருந்து பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக சில இதுகள் வந்து போலீஸ் நிலையத்தில் புகாரெல்லாம் கொடுத்துருக்கிறோம். அது சம்பந்தப்பட்டு ஒரு தனி நபர் மூலமாக இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகுது. அனாமதியோ போன் கோள்கள் மூலமாக அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது. அவங்கள் வந்து உள ரீதியாக இன்றைக்கு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாரும்
இந்த பிள்ளைகள்ற மாணவர்கள்ற கல்வியை கருத்துல கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து கூடி நிற்கிறோம். இந்த போதவஸ்தை ஒழிக்கணும்னு சொன்னா எல்லாரும் ஒருமிக்க எழும்பணும். இல்லையாண்டிய நான் எதிர்காலம் அட்டியோட இப்பவே அழிஞ்சிரும். சுத்தம் வர தேவையில்லை, இயற்கை அனைத்தம் தேவையில்லை. இந்த போதவஸ்தை வாலிபர்கள் அனைவரையும் அழித்து போடும்ட்டு எல்லாரும் ஒருமிக்க எழும்பி இந்த யுத்தத்தை இந்த போதவஸ்தின் யுத்தத்தை அழிக்க வேணும்ட்டு எல்லாரும் எழுமுங்க. இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் நாட்டை ஆட்சி செய்த அரசியல்வாதிகளே நாட்டின் தற்போதைய துயர நிலைக்கு காரணம் என மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். மிகுந்தலை விகாரையில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட விகாராதிபதி, சாதாரண மக்கள் போசாக்கின்மையால் அவதியுறும் வேளையில் ஆட்சியாளர்கள் ஆடம்பர சுகங்களை அனுபவித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதாரத்தை அளிப்பவர்கள் என்றும் முத்திரை குத்தப்பட்ட நபர்கள் தேச பக்தர்களாக இருக்க முயற்சிப்பார்கள் எனவும் மக்களை ஏமாற்றுவார்கள் எனவும் மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கூறியுள்ளார். மக்கள் அவர்களை நிராகரிக்க வேண்டும் எனவும் தவறாக வழிநடத்தப்படாமல் இருக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளும் மக்கள் விடுதலை முன்னணியினருமே நாட்டை சீரழித்த வன்முறை அலையை கட்டவிழ்த்து விட்டனர் எனவும் வலவா ஹெங்குனா வேவே தர்மரட்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். மோசடி செய்பவர்களை பாதுகாக்க அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை பிரகடனப்படுத்துவதை விடுத்து மக்களை தூக்கி நிறுத்தி பாதுகாப்பதே நாட்டின் பாதுகாவலர் என்ற வகையில் ஜனாதிபதியின் கடமையாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாட்டை காப்பாற்ற கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி மேலும் கூறியுள்ளார். முல்லைத்தீவில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு துணை போகும் அதிகாரிகளை இடமாற்றுமாறு கோரி முல்லைத்தீவு கடற்றொழில் நேரியல் வளத் திணைக்கள அலுவலகம் முன்பாக நேற்று ஆரம்பித்த தொடர் போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெறுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தினால் குறித்த தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்றொழிலாளர்கள் தாம் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு எதிராக செயற்படாத அதிகாரிகளை இடமாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த கோரிக்கையினை முன்வைத்து இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இரண்டாவது நாளான இன்று கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளின் செயற்பாட்டுக்கு எந்த இடையூறும் விளைவிக்காத வண்ணம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினையினை கேட்டறிந்து கொள்வதற்காக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரின் சார்பில் மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்க அதிபர்கள் போராட்டக்காரர்களை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மேலதிக அரசாங்க அதிபர் குணபாலன் ஆகியோர் போராட்டக்காரர்களை சந்தித்தனர். நிர்வாக இடமாற்றங்கள் தொடர்பில் பணிப்பாளர் நாயகத்தினாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ உடனடியாக செய்ய முடியாது என்றும் அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களை பொதுச்சேவை ஆணைக்குழுவே தீர்மானிக்கும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கடற்றொழிலாளர்களை சந்தித்த முல்லைத்தீவு மேலதிக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனினும் முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் அதிகாரிகளை மாற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளதுடன் நாளை காலை போராட்டக்காரர்கள் தங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுடன் வந்து பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான நியூசிலாந்து தூதுவர் மைக்கேல் பில்டன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இன்றைய தினம் பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசத்குணராஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கிழக்கு மாகாண பிரிவேணா விழா திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஆளுநர் அனுராதா யகம்பத் மற்றும் பிரிவேணா ராஜாங்க அமைச்சர் விஜித்த பெய்ரூகோட தலைமையில் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. காசல்டி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவையும் எட்டியுள்ள நிலையில் அதன் தானியங்கி வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேறி வருகின்றது. இந்த தானியங்கி வான்கதவுகள் வழியாக இன்று காலை முதல் நீர் வெளியேறி வருகின்றது. இறக்காமம் பிரதேசத்தில் உள்ள பூர்வீக நிலங்கள் மற்றும் பாரம்பரிய வரலாற்று தொன்மை வாய்ந்த குளத்தின் கரையோரங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான கலந்துரையாடல் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இறக்காமம் 19 நன்னீர் மீனவ சங்கத்தின் தலைவர் என் நிஸ்வி தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. செய்திகளில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் மீது மீண்டும் ஸ்ரீலங்கா கடும் பல பிரயோகம்.
நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறை. கோட்டாபய மீண்டும் அரசியலில் ஈடுபட இரகசிய நகர்வுகள், அவதானமாக இருக்குமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு மகிந்த செய்தி. பிணைமுறை மோசடி அர்ஜுனவை சந்திக்கவில்லை என ரணில் மறுப்பு. ஜெனீவா தீர்மான நாளில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றவும் திட்டம். மியன்மாரில் கடூழிய அவலத்தில் சிக்கிய தமிழர்கள் சென்னை திரும்பினர். எஞ்சியவர்களையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் முயற்சி. ரஷ்ய இணைப்பு உக்ரைனிய பகுதிகளில் குடியுரிமையை மாற்ற காலக்கெடு. ஒரு மாத காலத்தில் மாற்ற வேண்டும் என்கிறது ரஷ்யா. இரண்டு வாரங்களுக்கு பின்னர் உச்சமடைந்த பவுன்ஸ் நாணயம். பிரித்தானியாவின் பொருளாதார நெருக்கடி தணிவால் பங்கு சந்தைகளும் ஏற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.